ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, எல்பிஜி அதாவது கேஸ் சிலிண்டருக்கு கேஒய்சி ஃபார்ம் எப்படி அப்டேட் பண்ணலாம், அதாவது பண்ணலன்னா என்ன ஆகும், மானியம் வராதவங்க இதை கண்டிப்பாக பண்ணணுமா, மானியம் வந்துட்டு இருக்கவங்க இதை பண்ணணுமா, எந்த வெப்சைட்டில் பண்ணணும், உங்களுக்கு சப்சிடரி வருதா, அதை எப்படி பார்க்கணும், இது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, எம்ஜிஎன் அஜிஸ் திட்டங்கள், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு செய்தி வெளியீடு, கிராம சபை, இன்னும் ஆர்டி, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டேங்கரிங் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோகள் உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். எல்பிஜி மை எல்பிஜி டாட் இன் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதாவது அரசு ஒரு திட்டத்தை கொடுக்குன்னா அதை வந்து தவறாக மக்கள் பயன்படுத்தி கொடுக்கக்கூடாது என்று ஆதார எல்லா இடத்துலையும் லிங்க் பண்ண வைக்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு நபரே பல சிலிண்டர் ஹோம் சிலிண்டர் வாங்கி மானியம் எதுவும் பெற்று விடக்கூடாது என்பதற்காக கேஒய்சி அதாவது உங்களுடைய சிலிண்டர் கூட ஆதார லிங்க் பண்ணுங்க அப்படிங்கிறத இப்போ அரசு அறிவித்திருக்காங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். அந்த மை எல்பிஜி வெப்சைட்டில் போயிட்டு கீழே ஃபார்ம்ஸ் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ கனெக்ஷன் இல்லைன்னா கேஒய்சி ஃபார்ம் இருக்கும், அதில் கேஒய்சி ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த கேஒய்சி ஃபார்ம் வந்து அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இதுக்கு உங்களுடைய ஃபோட்டோ தேவை, உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணிவிடுங்க, உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை, அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறக்கும் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இது ஆன்லைனில் உங்களுக்கு ஏற்கனவே கேஒய்சி அப்டேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத பார்க்க இருக்கிறோம். இது நீங்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா இந்த ஃபார்ம் மூலமாக பண்ணணும், உங்களுக்கு ஆயிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணலாம். இதில் மூணு விதமான லோகோ கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில், பாரத் கேஸ், ஹெச்பி, இண்டன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேஸ் யூஸ் பண்ணுவீங்க, நான் வந்து இண்டன் யூஸ் பண்ணுறேன், அதனால இண்டனை கிளிக் பண்ணுறேன். இண்டனை கிளிக் பண்ணி வச்சு இப்போ நான் இண்டன் வெப்சைட்டில் இருக்கிறேன். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சைன் இன் ரிஜிஸ்டர், நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் இது வரைக்கும் லாகின் பண்ணதே இல்லைன்னா ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணி உங்களுடைய சுய விவரங்களை கொடுத்து அதில் ஃபில் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா டைரெக்டாக சைன் இன் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோடனே இந்த டீட்டெயில் தான் உங்களுக்கு அவைலபிள் ஆகும். லெஃப்ட் சைடில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மின்னஞ்சல் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஐடி, சப்சிடரி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னா இதில் க்ரீன் கலரில் இருக்கும், இல்லை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். உங்களுடைய டீட்டெயில், ஸ்டேட்டஸ், உங்கள் கேஸ் புக் ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கா, உங்களுடைய கன்சியூமர் நம்பர், உங்களுடைய எந்த ஏஜென்சியில் வாங்குறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து கேஒய்சி அப்டேட் இருக்கா இல்லைங்கிறது எப்படி பார்க்கலான்னா இதில் வியூ மோர் டீட்டெயில் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுடைய எல்லா தகவல்களும் இருக்கிறது. இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கேஒய்சி ஸ்டேட்டஸ் எஸ் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலரில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இதில் நோ இருந்து எதுவும் அப்டேட் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த சப்சிடரி 50 ரூபாய் கொடுக்கறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ விரைவில் அதை கேஒய்சி அந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி உங்களுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய ஏஜென்சியில் நீங்கள் இதை கொடுத்துருங்க. இதில் வந்து ஒரு சில அதாவது ஹெச்பி ஏதோ ஒரு ப்ரொவைடர் மட்டும் ஆன்லைன்லேயே கேஒய்சி அப்டேட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மற்ற இன்டர்னில் செக் பண்ண ஆன்லைனில் ஆப்ஷன் இல்லை. ஒருவேளை அதை அவங்க எனல் பண்ணாங்கன்னா இன்னொரு வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த மானியம் வந்துட்டு இருக்கா வரலையா அதை எப்படி பார்க்கலாம் அதை பார்க்க இருக்கிறோம். மை எல்பிஜி, ஓகே, இந்த வெப்சைட் அப்படியே சைன் அவுட் கொடுத்துருங்க. அகெயின் மை எல்பிஜி டைப் பண்ணுறேன், இதில் இண்டன் அகெயின் கிளிக் பண்ணிடுதேன். இதில் கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் எல்பிஜி அதை கிளிக் பண்ணுறேன். இந்த லெஃப்ட் சைடில் சப்சிடி ரிலேட்டட் பாகால் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் சப்சிடி நாட் ரிசீவ்டு, இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க, இல்லைனா உங்களுடைய எல்பிஜி ஐடியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும்.
இதில் கடைசியாக எந்த தேதியில் சிலிண்டர் புக் பண்ணீங்க, அது எனக்கு டெலிவரி பண்ணாங்க, எவ்வளோ சப்சிடி உங்களுக்கு வரும், அப்படியே கேஸ் மெமோ நம்பர், கேஸ் மெமோ டேட்டு, சப்சிடி ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டா இல்லை இது ஹோல்டாக இருக்குதா, அந்த டீட்டெயில் வரும். உங்களுக்கு உங்களுடைய சப்சிடி எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டுருக்குங்கிறத இதில் 4 டிஜிட் உங்களுடைய பேங்க் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இந்த நம்பர் உங்களுடைய இல்லை தவறாக போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ கேவிசி மூலமாக அப்டேட் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயிலும் கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. இதில் கொடுத்துருக்கு ஆனால் உங்களுக்கு அமௌண்ட் எதுவுமே வரலைன்னா இந்த டிக் மார்க் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கம்ப்ளைண்ட் டீட்டெயிலாக உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் சப்மிட் பண்ணி உங்களுடைய பேங்க் பாஸ்புக் லேட்டஸ்ட் அந்த டேட்டும் இந்த டேட் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுங்க. இதில் வந்து எந்த டேட்டில் வந்திருக்கு, எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு, எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இது வரைக்கும் கேஓசி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, உங்களுக்கு இருக்குன்னா உடனடியாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா மானியத்தை கட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிஎம் கிசான் எல்லாருமே நீங்கள் அறிந்தது, அதுலேயுமே முதல்ல எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஆன்லைனில் கேவிசி ஆதார் கார்டு லிங்க் பண்ண சொன்னாங்க, அப்புறம் கேவிசி அப்டேட் பண்ண சொன்னாங்க, அப்புறம் பேங்க்கில் போய் ஆதார் லிங்க் பண்ண சொன்னாங்க, அப்புறம் லேண்டு. அப்படி அந்த திட்டத்தை முதல்ல தவறுகள் இருந்தாலும் இறுதியில் வரும்போது அது கரெக்டான பயனாளிகளுக்கு பிறகு எவ்வளோ ஃபில்டர் பண்ணணுமோ ஃபில்டர் பண்ணி சரியான நபர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸ் மானியமும் தற்போது குறைவான ரூபாயர்களாக நாளைக்கு இன்னும் அதிகரிக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு இந்த மானியம் சப்சிடி வருவதற்கு கேவிசியை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய நியர்பை அதாவது உங்களுடைய ஏஜென்சிகிட்ட போய் இந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்வுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.